வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல் நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான் இன்னைக்கு நம்ம வீடியோல ஆதார் கார்ட்ல எப்படி போட்டோவை சேஞ்ச் பண்ணலான்ற முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பெல் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படி என்ன டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு கரெக்ஷன்ஸ் நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே ஆதார் கார்டு இருக்கும் இன்றைக்கி எந்த ஒரு ப்ரூஃப் சப்மிஷன் டாக்குமெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு தான் மெயினாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஆதார் கார்டில் பார்த்திங்கன்னா சிலருக்கு நேம் இல்லை ஃபோட்டோஸ் இல்லை பயோமெட்ரிக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிப்பட்ட சேஞ்சஸாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதார் கார்டு கரெக்ஷன்ஸ்க்கு யூஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க தெரியாதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்க்கை கொடுத்துருக்குறேன் அது மூலமாக கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கொடுத்துருக்குற லிங்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் இப்படி தான் ஷோ ஆகும் இந்த பேஜில் போயிட்டு மை ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதில் பாருங்கள் செகண்டாக புக் ஆன் அப்பாயின்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன் புக் ஆன் அப்பாயின்மெண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நேம் சேஞ்சஸ் அட்ரஸ் சேஞ்சஸ் இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் கரெக்ஷன்ஸு நாமளே ஆன்லைனில் பண்ணிக்க முடியும் பட் பயோமெட்ரிக் இல்லைனா ஃபோட்டோ அப்டேட்டு ஐரிஸ் அப்டேட்டு ஃபிங்கர் பிரிண்ட் அப்டேட் இந்த மாதிரி அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் சென்டர் மூலமாக தான் பண்ண முடியும் அதுக்கு தான் நம்ம புக் ஆன் அப்பாயின்மெண்ட் கிளிக் பண்ணுறோம் இதில் மூலமாக நம்ம அப்பாயின்மெண்ட் க்ளிக் பண்ணிவிட்டு நம்ம டைரக்டாக அங்கே போய்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்குற அப்பாயின்ட்மெண்ட்டில் நம்மளோட ஆதாரா கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் புக்கான் அப்பாயிண்ட்மெண்ட் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் இல்லாதவங்களுக்கு புதுசாக ஆதார் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நேம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது அட்ரஸ் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அட்ரஸ் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது மொபைல் நம்பர் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மொபைல் நம்பர் அடுத்தது ஈமெயில் ஐடி அடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் அடுத்தது உங்களோட ஜென்டர் அப்டேட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக்ஸில் உங்களோட ஃபோட்டோ ஃபிங்கர் பிரிண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட கண் அதாவது ஐரிஸ் இது எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும் அடுத்தது புக் ஆன் அப்பாயின்மெண்ட் அட் யூஐடிஐ ரன் ஆன் ஆதார் சேவா கேந்திரம் அதாவது நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா உங்களோட சிட்டியில் ஆதார் சென்டர் இருந்துச்சுன்னா அந்த சென்டரில் நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும் அதுக்காக நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கிறீங்க இல்லைனா உங்களோடய லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு வேளை உங்களுக்கு உங்களோட சிட்டி இல்லை லொக்கேஷன் இதில் ஷோ ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் செகண்டாக பாருங்கள் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா புக் ஆன் அப்பாயின்ட்மெண்ட் டு ரிஜிஸ்டர் ரன் ஆன் ஆதார் சேவா கேந்திர அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதில் போயிட்டு ப்ரொசீட் டு புக் ஆன் அப்பாயின் கண்மன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டைப் ஆஃப் ரெசிடென்ட் அதாவது இந்தியா ரெசிடென்ட்டா இல்லை நான் ரெசிடென்ட் இந்தியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாகின் பை அதாவது இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் மூலமாக லாகின் பண்ணிக்கலாம் இல்லை இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பர்டிகுலர் மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கேப்சா என்ட்ரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த கேப்சாவை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருந்திங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும் இல்லைனா இமெயில் அடிக்கு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் சப்மிட் ஓடிபி அண்ட் ப்ரொசீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும் இந்த பேஜில் பார்த்திங்கன்னா நியூ என்ரால்மெண்ட் இல்லை அப்டேட் ஆதார்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் நியூ என்ரால்மெண்ட் பார்த்திங்கன்னா புதுசாக ஆதார் அப்ளை பண்ணுறவங்களுக்கு அப்டேட் ஆதார் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆதார் கார்டு இருக்கிறவங்க அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம் நம்ம ஆதார் அப்டேட் பண்ணுறதுனால அப்டேட் ஆதாருங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும் இந்த பேஜில் போயிட்டு என்டர் த டீடைல் ஆஸ் பர் த ஆதார் அதாவது உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருக்கும் இல்லையா அதெல்லாம் உங்களோட நேம் எப்படி இருக்கும் அதே மாதிரி பார்த்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் உங்களோட ஆதார் நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் டைப் உங்களது இந்தியா ரெசிடெண்ட்டா இல்லை நான் ரெசிடென்ட் இந்தியாவா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் டூ யூ வாண்ட் டு அப்டேட் அதாவது நேம் ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அட்ரஸ் அண்ட் பயோமெட்ரிக்ஸ் இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் பயோமெட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஐ ரீசர் இந்த ரெக்கார்டெல்லாம் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் இப்போ நம்மளோட ஆதார் கார்டில் ஃபோட்டோ அப்டேட் பண்ணுறதுனால நம்ம பயோமெட்ரிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க ஸ்க்ரால் டன் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் லெஸ் தேன் எயிட்டீன் இயர்ஸாக அதாவது பதினெட்டு வயசு கீழே இருக்கீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க அதை கொடுத்துட்டு ப்ரொசீடுங்கிறத க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பாப்பா போகிறோம் அதை ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும் இந்த பேஜில் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் அப்டேட் பயோமெட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோ ஃபிங்கர் பிரிண்ட் ஐஎஸ்னு இருக்கும் அது எஸ்ன்னு இருக்கும் ரைட் சைடில் பாருங்கள் சேவ் அண்ட் ப்ரொசீடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெசிடென்ட் டைப்பு பயோமெட்ரிக்ஸ் அப்டேட் ஆப்ஷனு அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளோஷரில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் த்ரீ ஆஃப் டூ இது பார்த்திங்கன்னா ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டின் படி நீங்கள் ஒன் எயிட்டி டேஸ் வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கீங்களா அதாவது ரெசிடென்ட் இந்தியா டைப்பா அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி உங்களோட ஆதார் கார்டு தான் நீங்கள் சேஞ்சஸ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற சில டிஸ்கிளமிரேஷன் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னா உங்களோட அப்பாயின்மெண்ட் சப்மிட் ஆயிரும் உங்களோட அப்பாயின்மெண்ட் சப்மிட் ஆனதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நீங்கள் உங்களோட ஆதார் சென்டரில் விசிட் பண்ணி உங்களோட ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் புக் ஆன் அப்பாயின்மெண்ட் இருக்கு இல்லையா இது என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் சென்டர் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே அந்த ஸ்லாட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு புக் ஆன் அப்பாயின்மெண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும் இந்த பேஜில் போய்ட்டு ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா சர்ச் பை சென்டர் நேம் ஒரு உங்களுக்கு சென்டர் நேம் தெரிலனா கீழே பார்த்திங்கன்னா சர்ச் பை பின்கோடு அதாவது உங்களோட ஏரியா பின்கோடு கொடுத்துட்டு கெட் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்கனா உங்களோடது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும் இங்க பாருங்க நான் கெட் டீடெயில்ஸ் கிளிக் பண்ணோன்னே எங்களோட ஏரியாவில் இருக்கிற ஆதார் சென்டரோட டீடெயில்ஸ் வந்துருச்சு இங்க பாருங்க புக் ஆன் அப்பாயின்மெண்ட்னு கிளிக் பண்ணோம்னா எந்தெந்த ஸ்லாட்ஸ் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதுலேயே தெரிஞ்சிக்க முடியும் இங்கே பாருங்கள் கீழே ஸ்லாட்ஸ் அவைலபிள் அதாவது கிரீன் கலரில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்லாட்ஸ் இருக்குன்னு அர்த்தம் ரெட் கலரில் கொடுத்துருந்தா ஸ்லாட்ஸ் இல்லைன்னு அர்த்தம் இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நோ ஸ்லாட்ஸ் பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா நோ ஸ்லாட்ஸ் அவைலபிள்னு கொடுத்துருக்காங்க நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த ஸ்லாட்ஸ்ல நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி உங்களோட ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நம்புறோம் இந்த வீடியோவில் எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சாஜான்